அனைவருக்கும் வணக்கம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மரங்கள் செடிகள் வேர்கள் பூக்கள் இந்த வரிசையில் நம்மளுக்கு பண கஷ்டம் சண்டை சச்சரவுகள் மனக்குழப்பங்கள் நோய்கள் தீராத பிரச்சனைகள் தரக்கூடிய சில மரங்களும் இருக்குது என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையில் ஒரே முறை வீடு கட்டினாலும் அந்த வீட்டில் சில வாஸ்துகள் சரியாக தான் வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும் மேலும் அந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய மரங்களும் நம்மளுடைய சந்தோஷத்தையும் நம்மளுடைய முன்னேற்றத்தையுமே பாதிக்கும் அப்படின்னா நாம் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளுக்கு கஷ்டத்தையும் துரதிருஷ்டத்தையும் தரக்கூடிய மரங்கள் என்ன அப்படின்னா நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மனை இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வீடுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதில் பசுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க நாம் இயற்கை சார்ந்த செடிகளையும் மரங்களையும் வளர்ப்போம் குறிப்பாக இதில் சில மரங்களை வளர்க்கக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரத்துலேயும் முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க அந்த வகை மரங்கள் தான் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம் அது வளர்த்தால் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் புளிய மரம் புளிய மரத்தை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய சாஸ்திரத்தில் புளிய மரம் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒதுக்க போகிறோமா இல்லை ஹைவேயில் ரோடு ஓரத்தில் தான் அந்த புளிய மரம் வச்சுருப்பாங்க அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்முடைய சாஸ்திரத்தில் பேய் பிடிச்சிருச்சா அப்படின்னா புளிய மரத்தில் தான் வந்து ஆணி அடித்து அவங்க முடியை சுற்றி வைப்பாங்க இது எல்லோருக்கும் தெரியும் இது ஒரு விதமான நம்பிக்கை தான் அந்த வகையில் புளிய மரத்துக்கு இது போல் ஒரு பழக்கம் இருக்கிறதால நாம் வீட்டில் புளிய மரம் வளர்த்தோம் அப்படின்னா எதிர்மறையான இது போல் விஷயங்களை அந்த புளிய மரத்தில் செஞ்சாங்க அப்படின்னா அது நம்ம வீட்டை பாதிக்கும் இதனால தான் புளிய மரத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த மரம் என்னன்னு மரம் அரசமரம் அரசமரம் வந்து எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா விநாயகர் வந்து பெரும்பாலும் அரச மரத்தடியில் அமர்ந்து மக்களுக்கு தேவையான அனைத்து அருளையும் அருள் புரிவார் அரச மரம் வந்து புனிதமான ஒரு மரம் இந்த புனிதமான மரத்தை நம்ம வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அந்தளவுக்கு எந்தவித தீட்டும் இல்லாமல் எந்தவித தீயவை இல்லாமல் நம்ம அந்த மரத்தை பராமரிக்கணும் அப்படி பராமரிக்கலாம் அப்படின்னா தெய்வ குத்தம் வந்துடும் தெய்வ குத்தம் வந்தால் வீட்டில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் அதுதான் முதன்மை காரணமாக இருக்கும் அரச மரத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க தென்னை மரம் ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் வருது அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்து இந்த தென்னை மரம் தென்னை மரம் வீட்டில் வளர்ப்பது நல்லதாக கெட்டதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஒற்றை தென்னை மரம் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் மட்டும் தான் வீட்டில் வளர்க்க வேண்டும் அவ்வாறு வளர்த்தாதான் அதன் மூலம் நம்மளுக்கு நல்ல பலன் சாஸ்திரப்படி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் ஒரே ஒரு தென்னை மரம் இருந்துச்சு அப்படின்னா உடனே இன்னொரு தென்னங்கள்னு நட்டுடுங்க மரம் வகையை சார்ந்த தென்னை மரம் போலவே வளரக்கூடிய பெருச்சம்பழம் மரத்தையும் நீங்கள் வைக்கக்கூடாது மரத்தையும் ஒற்றை எண்ணிக்கையில் வைக்கக்கூடாது ஒற்றை மரம் இருக்கக்கூடிய வீட்டில் வாஸ்து பிரச்சனைகள் வீட்டில் பல பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முருங்கை மரம் முருங்கை மரம் வந்து மிகவும் மருத்துவ குணம் உடையது ஆரோக்கியம் தரக்கூடிய பல சத்துக்கள் இருக்கிறது முருங்கைக்காய் பூ முருங்கை இலை இந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்த இந்த முருங்கை மரம் வீட்டில் வளர்க்கலாமா வேண்டாமா முருங்கை மரம் என்னதான் இந்த அளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருந்தாலும் முருங்கை மரம் வந்து வீட்டில் தலைவாசல் நிலைவாசல் உடனே நீங்கள் பார்க்கும் திசையில் அந்த முருங்கை மரம் இருக்கக்கூடாது அதாவது அதுக்கு நேராக முருங்கை மரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் காலையில் எழுந்த உடனே உங்கள் தலைவாசலை திறந்து நீங்கள் வெளியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேராக அந்த முருங்கை மரம் இருக்கக்கூடாது அவ்வாறு இருந்தால் குடும்பத்துக்கு ஆகாது மற்றபடி நீங்கள் முருங்கை மரத்தை உங்கள் வீட்டில் சைடில் பின்னாடி எங்கே ஒன்றால் வளர்த்துக்கலாம் இதே பண்பு இதே குவாலிட்டி தான் மாமரத்துக்கும் நீங்கள் தலைவாசல் நிலைவாசலை திறந்தீங்க அப்படின்னா அதாவது மெயின் டோரை திறந்தீங்க அப்படின்னா நேராக மாமரம் தெரியக்கூடாது நம்ம சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய குறிப்பு தான் மற்றபடி மாமரத்தை நீங்கள் சைடில் பின்னாடி வளர்த்துக்கலாம் வில்வம் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு இலை வில்வம் இலை இந்த வில்வ மரத்தையும் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்றாங்க ஏன்னா இதுவும் மிகவும் புனிதமாக கருதக்கூடிய ஒரு மரம் இந்த மரத்துக்கு எந்த தீட்டும் எந்தவித களங்கமும் வராத மாதிரி நம்ம வளர்க்கணும் அளவுக்கு உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வளங்க அப்படி இல்லையா தயவு செஞ்சு வில்வ மரத்தை வீட்டில் வளர்க்காதீங்க இது வந்து மிகவும் புனிதமாக கருதக்கூடிய ஒரு மரம் அதே போல் கள்ளி மரம் கருவேலு மரம் இது இரண்டையும் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரண்டு மரத்தையும் வீட்டிலும் வளர்க்காமல் இருப்பது மிகவும் நல்லது கற்றாழை செடி சோத்து கற்றாலையை நான் சொல்லலை சோத்து கற்றாலை நீங்கள் வீட்டில் தாராளமாக வளர்க்கலாம் அது வீட்டுக்கு அழகு ஆரோக்கியம் கந்துஷ்டியை நீக்கும் ஆனால் கற்றாழை செடின்னு சொல்லக்கூடிய இந்த செடியை வீட்டில் வளர்க்கக்கூடாது இது மிகவும் ஆபத்து இதனால் வீட்டுக்கு பல தீங்குகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் முள் இருக்கிற செடியை முள் இருக்கிற மரங்களை வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படி வளர்த்தோம் அப்படின்னா வீட்டில் பண கஷ்டம் வரும் அப்படின்றாங்க அப்போ ரோஜா செடி மட்டும் வீட்டை வளர்க்கலாமா அப்படின்னா ரோஜா செடி அதுக்கு விதிவிலக்கு அப்படின்றாங்க அதை தவிர்த்து ரோஜா செடியை தவிர்த்து முள் இருக்கக்கூடிய மரங்களை நீங்கள் வீட்டில் வளர்த்திங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் பணம் வீட்டில் தங்காது பணம் செலவாகி கொண்டே இருக்கும் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் செலவு வரும் அதனால் முள் இருக்கக்கூடிய செடியோ மரமோ நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உடனே அதை அகற்றிடுங்க எளிதில் காயக்கூடிய இல்லை காய்ந்த தன்மையே உடைய செடிகளையோ மரங்களையும் நீங்க வீட்டில் வளர்க்கக்கூடாது நம்ம வீட்டில் ஒரு செடியோ மரமோ வளர்த்தோம் அப்படின்னா தெய்வீக பணிக்கும் பயன்படுத்தக்கூடிய செடிகளும் மரங்களும் வளர்க்க வேண்டும் ரோஜாப்பூ வாடாமல்லி நித்திய கல்யாணி நந்தியாவட்டை இன்னும் பல மலர்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இது போல மலர்கள் நம்ம வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா அது கடவுளுக்கும் பயன்படுத்தலாம் காய்ந்த நிலையிலே எளிதில் காயக்கூடிய பூக்களை வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்றாங்க அது போல உடனே அந்த இலைகளும் காய்ந்து விடும் அது போல தன்மை கொண்ட செடிகளையும் பூக்களையும் வீட்டில் வளர்க்கக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த மரத்தில் இருக்கும் தன்மை போலவே நம்ம குடும்பனுடைய வளர்ச்சியும் காய் விடும் எளிதில் அதனால் அதுபோல தன்மை கொண்ட அதுபோல தன்மை கொண்ட செடிகளையும் பூக்களையும் வைக்கக்கூடாது நம்ம குடும்பம் வந்து என்றும் பசுமையாக செழுமையாக மென்மேலும் வளர வேண்டும் என்பதான எல்லோருடைய ஆசையும் அதனால் நம்ம வைக்கக்கூடிய செடியும் மரமும் என்றும் செழுமையாக பசுமையாக இருக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கருவேப்பிலை மரம் வீட்டில் வளர்க்கலாமா ஒரு ஆண் குழந்தை இருக்கும் வீட்டில் கருவேப்பிலை மரம் வளர்க்கக்கூடாது கருவேப்பிலை செடியா மரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மரம் தான் ஒரு ஆண் குழந்தை இருக்கிற வீட்டில் ஒரு ஆண் பிள்ளை இருக்கும் வீட்டில் கருவேப்பிலை மரம் வளர்க்கக்கூடாது மூங்கிலும் வீட்டில் வளர்க்கக்கூடாது சில மூங்கில் வகைகள் வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது வீட்டில் ஏன் வளர்க்கக்கூடாது அப்படின்னா மூங்கில் வந்து பெரும்பாலும் நம்ம சாஸ்திரத்தில் எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஒருத்தருடைய இறுதி பயணம் இறுதிச் சடங்குகளை தான் அந்த மூங்கில் பயன்படுத்துவாங்க அதனால் அந்த மூயங்களை பார்க்கும்போது நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் அதை தூண்டிவிடும் அப்படி தூண்டிவிட்டால் ஆகும் நம்ம அன்றைய பயணம் அன்றைய செயல் நல்லபடி ஆக்டிவாக செய்ய முடியுமா முடியாது அதனால் மூங்கில் மரங்களை வீட்டில் வளர்ப்பது தவிர்க்க வேண்டும் இழந்த மரம் இதுவும் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அதிகமான பூச்சிகள் விஷத்தன்மை கொண்ட உயிர்கள் வந்து அதிகமாக இந்தமாரி பூச்சிகள் அந்த மாற்றத்தில் அதிகமாக தங்குவதால் போல் மரங்கள் வளர்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவங்களுக்கு அது அந்த பூச்சிகள் மூலம் தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் ஏற்படும் அதனால் இழந்த பழ மரமும் வீட்டில் வளர்க்காமல் இருப்பது நல்லது நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மேலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே எந்த மாதிரி மரங்கள் செடிகள் வேர்கள் வீட்டில் இருந்தால் அதிர்ஷ்டம் செல்வம் நிம்மதி ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை பாருங்க இது மரங்கள் உங்க வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க உங்க தோட்டத்துக்கோ இல்ல உங்க விவசாய நிலத்துக்கோ நீங்க அந்த மரத்தை மாத்திடுங்க மரம் நடுவோம் இயற்கையை பாதுகாப்போம் நீங்க இவ்வளோ மரம் நட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏற்கனவே ஒரு வீடியோவில் இவ்வளோ பேர் மரம் நட்டிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் நிறைய பேர் நிறைய மரங்கள் நட்டுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் இந்த வீடியோவிலும் நீங்கள் எவ்வளோ மரம் நட்டுருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்